என்னது மதுரை பிக் பாசார் கிட்ட ஸ்மோக் ஹப்பா? அப்படிதாங்க எனக்கு இருந்துச்சு. ரீசெண்டாக எங்கள் மாமாவுக்கு லீவு கிடைக்கும் போது நாங்கள் போன இருந்தா ஸ்மோக் ஹப். ஸ்மோக் ஹப்புக்குள்ள நாங்கள் என்னென்ன பார்த்தோம்னு நீங்களே பாருங்க. உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தா லிஃப்ட்டு, ஸ்மோக் ஹப் வேற ஃபஸ்ட்டு ஃப்ளோர் சொல்லிட்டாங்க, அதனால்தான் லிஃப்டில் ஏறிட்டோம். அப்படியே ஹீரோயின் மாதிரி கையை வச்சு நின்றுருந்தேன், மேலே பார்த்தா ஸ்மோக் ஹப்போட லோகோ. அப்படியே பம்பர மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு உள்ளே போயிட்டீங்க. உள்ளே பார்த்தா நோர்ஜிஸ் சொன்னாங்க, அது என்னன்னு பார்த்தா 50% ஆஃபரா, ஹெட்டுக்கு 500 ருபீஸா. பெரியவங்க எல்லோரும் அங்கே அமௌண்ட் கட்டியிருந்தாங்க. அந்த சாக்கில் நான் அங்கே இங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தா அது அதுக்கு மேலே வேறு லெவல். சாப்பாடை சொல்லுங்க, இடத்த சொன்னேன். உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தா விஆர், அங்கே நிறைய கியூ இருந்துச்சு. அந்த கியூவெல்லாம் தான் தள்ளி விட்டு நான் போய் ஃபர்ஸ்டாக நின்றுட்டேன். அதிலே லாஸ்ட்டில் பார்த்தா பால் பூலு, அதில் மேலே ஸ்லைடு இருந்துச்சுங்க. அதை பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட் ஆகிட்டு ஸ்லைட் மேலே ஏறிட்டேன். இப்போ ஒரு காமெடி நடக்கும் பாருங்க. அதை விளாண்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தேன். ஆம்பிபியன்ஸே நல்லா இருந்துச்சு. நல்ல வெரைட்டி வெரைட்டியான ஃபுட்டெல்லாம் வச்சாங்க, அதெல்லாம் என்னென்னே தெரில, இதுவரையும் நான் சாப்பிட்டதே இல்லை. பார்பிக்யூ வைக்கிறாங்க, அந்த பார்பிக்யூலேயே வாட்டர் மெலன்லாம் சொருகி வைக்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல பார்த்தா நிறைய ஸ்டால்லாம் வச்சிருந்தாங்க. அதில் எல்லா ஃபுட்டும் அன்லிமிட்டட் தான். நம்ம கேட்குற ஃபுட்டெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க. இல்லை ஆல்ரெடி சிக்கன் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, நிறைய வெரைட்டிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலி நான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வர்றதுக்கே 11:45 ஆயிடுச்சு.